வெல்கம் டு ராஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம செய்ய போகிறது அன்னாச்சி வறுவல், அதாவது அன்னாச்சி பழம் ரோஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம கிரில்டு பைனாப்பிள்னு சொல்லலாம் இதை. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை நீங்கள் பாருங்கள். நான் ஒரு அன்னாச்சி பழம் ஃபுல்லாக எடுத்திருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்கள், குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் இருக்கு இல்லைங்களா, சும்மா ஒரு சிட்டிகள் அளவுக்கு நீங்கள் போடுங்க. ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப ஓவராக டாமினேட் பண்ணும். ஸோ லைட்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு டோஸ்ட் ஆகும்போது கொஞ்சம் மைல்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அது. சால்ட் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, உப்பில்லா பண்டம் குப்பை இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்வீட்னஸை எடுத்து கொடுக்கறதுக்கு அந்த சால்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒரு தோசை பேனில் வந்துட்டு பட்டர் தடவிக்கலாம். எனக்கு பட்டர் ரொம்ப பிடிக்குங்க, அதனால தான் நான் பட்டர் தடவுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட்டர் பிடிக்காதவங்க ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சுகர் மிளகாத்தூள்லாம் போட்டு, அதை வந்து மேலே லைட்டாக இப்படி பண்ணிக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து மேலே வச்சுடுங்க. ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் கீழே வந்து அது கேரமலைஸ் ஆகி அந்த பைனாப்பிளில் அது நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கும், சூப்பராக இருக்கும் அது. அப்படி வச்சதுக்கப்புறம் மேலேயும் இந்த மாதிரி கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. இதில் வந்து ஸ்வீட்டு, காரம், உப்பு எல்லாமே இருக்கும். ப்ளஸ் ஃப்ரூட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு புளிப்புத்தன்மையும் இருக்கும். இதை திருப்பி போட்டுட்டு திருப்பியும் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் எத்தனை வாட்டி திருப்பி போட்டாலுமே இந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த ஸ்வீட்னஸ்லாம் நல்லா இறங்கி செமையாக இருக்கோங்க. இந்த பைனாப்பிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூட்ரிஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் ஒர்க் அவுட் ஆகுது. ஆன்டி ஆக்சிடெண்ட்னா என்னென்னா, நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் நல்லா, அதுக்கப்புறம் டைஜஷனும் ரொம்ப நல்லா ஆகும், ஜீரண சக்தியும் நம்மளுக்கு நல்லா இருக்கும், இம்யூனிட்டி பவர் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுக்கு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம வந்து சர்ஜரி ஏதாச்சும் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சீக்கிரமாக அதிலிருந்து குணமாகிறதுக்கும் இந்த பைனாப்பிள் வந்து யூஸ் ஆகும். எப்பவுமே சும்மா சும்மா சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. இந்த சீசன் வரும்போது அந்தந்த சீசனல் ஃப்ரூட்ஸை நீங்கள் நல்லா எடுத்துக்கோங்க, அதுவே போதும். இப்போது நம்மளுடைய கிரில்டு பைனாப்பிள் ரெடி ஆகிடுச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.